என்ன நாளி, வழக்கம் போல் ஸ்நாக்ஸ் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு தேடுற மாதிரி இருக்கு. அப்படிதானா? சரி, இந்த லட்சம் ஒருத்தான உன் தம்பி. உன் தம்பி அவன் எங்கே தான் போயிருக்கான்? ஆனையும் காணும், சவுண்டையும் காணும். இங்கே வெளியே போயிருக்கானா? அவனோட பிஹேவியர்ஸ் தான் இப்போ பரவாயில்ல இல்லடி. நல்லா பிஹேவ் பண்ணுறானா? அது சரி, நீ என்னைக்கு அவனை பத்தி நல்ல விதமா பேசியிருக்க? எல்லாம் உங்க சிப்ளிங்ஸ் வருதானே, உருப்படியே ஒரு தடவை கூட அவனை பத்தி ஒழுங்கா சொன்னதே கிடையாதுல்ல. நீ தான் அக்கா தம்பினா இப்படிதான் இருக்கணும். மூஞ்சி ரொம்ப டெரரா இருக்கு. எதையோ பார்த்த அவ பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்நெட் நம்மளும் திரும்பி கொஞ்சம் பார்ப்போம். அது சரி, இவனை பார்த்து தான் இவ்வளோ பயமா இருந்தாள் இவ. ஓ, இதுதான் சங்கதியா? நானும் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு கஷ்டப்படுத்தி அவனை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்னென்னா, நான் இல்லாத நேரத்தில் என்னோட கதையை கொடுத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? நடத்துங்க நடத்துங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை லட்சன். நீ எப்போ தான் வந்த? நீ எதுலேருந்து கேட்டேன்னு கொஞ்சம் சொன்னானா நல்லாயிருக்கும். நான் எப்பயே வந்துட்டேன் அங்கிள். நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருந்தீங்களே, அப்பயே வந்துட்டேன். இனிமேலாவது நண்பர்களே, யாராவது இல்லைன்னா அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி புறணி பேசிக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா எவன் எங்கேருந்து எப்போ வருவானே தெரியாது, சரிங்களா? பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. பாய் பாய்.